ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம பாடி ஆடி விளையாடலான்னு ஒரு லெசன் பார்த்தோம் இல்லையா, அதோடைய கண்டினியூஷன் இது. விளையாடலாம் வாங்க. இப்போ எப்படி பிள்ளைங்கள்லாம் விளையாடுது பாருங்கள். இடிக்காமல் நடப்போம் அப்படின்னு ஒரு விளையாட்டு. ஏன்னா இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்லாம், ஒருத்தர் ஒருத்தர் இடிக்காமல் தள்ளி 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 விளையாடணும். ஒருத்தர் ஒருத்தர் இடிச்சுக்கிட்டால் அது அவுட்டு. அது மாதிரி ஒரு விளையாட்டை இவங்க விளையாடுறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கட்டம் போட்டு அதுக்குள்ளே உள்ளே வெளியேன்னு விளையாடுறாங்க. உள்ளே போனால் வெளியே, வெளியேருந்து என்ன ஒரு இப்போ சொல்லுவாங்க உள்ளே அப்படின்னா எல்லோரும் உள்ளே இருக்கணும், வெளியேனா எல்லோரும் வெளியில் இருக்கணும். அது மாதிரி விளையாண்டுட்டு இருந்தாங்க. தப்பாக இருந்துச்சுன்னா அவங்க வெளியில் போயிடணும், ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து நடிப்பு விளையாட்டு. பூனை மாதிரி, குரங்கு மாதிரி, யானை மாதிரி, அது மாதிரி விளையாட்டை நடித்து காட்டுறாங்க. ஓகே, இப்போ யூகேஜியில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, கைவீசமான ஒரு பாட்டு பார்த்துருக்கீங்கல்ல. இப்போ இதில் பாருங்கள், கைவீசம்மா கைவீசு, பள்ளிக்கு போகலாம் கைவீசு, பாடம் படிக்கலாம் கைவீசு, கணிப்பறி கற்கலாம் கைவீசு, கவிஞர் ஆகலாம் கைவீசு, அறிவியலே அறியலாம் கைவீசு, அறிஞர் ஆகலாம் கைவீசு, அறிவை வளர்க்கலாம் கைவீசு, அன்பாய் வாழலாம் கைவீசு, விளையாட போகலாம் கைவீசு, வெற்றி பெறலாம் கைவீசு, கைவீசம்மா கைவீசு. நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கூலுக்கு போய் நல்லா படித்தா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், நிறையா அறிவை கற்றுக்க முடியும், நம்ம பெரியாளாக கவிஞராக ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நானும் வருவேன் ஒரு கதை. இப்போ நீங்களாம் அம்மா கடைக்கு போனாங்கன்னா நீ என்ன சொல்லுவீங்க, நானும் வரமா நானும் வரமான்னு சொல்லுவீங்கல்ல. அது மாதிரி ஒரு கரடி அம்மா கடைக்கு போகிறாங்க. அப்போ அந்த குட்டி கரடி என்ன பண்ணுது, நானும் வரமா, அது பேர் என்னென்னா சின்னு, அது என்ன பண்ணுதுன்னா நானும் கடைக்கு வரமான்னு சொல்லி சொல்லுது. சரின்னு கடைக்கு போயிட்டுருக்காங்க. கடைக்கு போயிட்டு வர, கடைக்கு போகணுன்னா நடந்து போக முடியாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, தொடர் வண்டினா அது ட்ரெயின், அங்கே வந்து போகிறாங்க. அப்போ அங்கே தொடர் வண்டியில் போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், டிக்கெட்டு வாங்கணும். அதான் பயண சீட்டு தான் டிக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. டிக்கெட்டு வாங்கணும். டிக்கெட் வாங்கும்போது எப்படி ஒருத்தர் ஒருத்தர் இடிச்சுட்டு போவாங்களா, அங்கெல்லாம் என்ன பண்ணணும், வரிசையாக போய் நிற்கணும். அதை மாதிரி அம்மா சொல்லுது, வரிசையாக போய் நின்று தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன விட்ட சொல்கிறாங்க. சரின்னு வரிசையாக நின்று என்ன பண்ணுறாங்க, போய் டிக்கெட்டு வாங்குகிறாங்க. டிக்கெட் வாங்கிட்ட பிறகு என்ன பண்ணுறாங்க, ட்ரெயின் வந்துச்சு, ட்ரெயினுக்குள்ளே போயிட்டாங்க. போன உடனே வண்டி நின்றுட்ட பிறகு தான் இறங்கணும், வண்டி நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, குதிக்கக்கூடாது அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. இதை ஒரு பாடமாக கற்றுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு சின்ன என்ன பண்ணுதுன்னா ஒரு கடையை பார்க்குது. அங்கே பழங்கள்லாம் விற்கிறாங்க. அந்த பழத்தை வந்து வேணும்னு சொல்லி கேட்குது சின்னும். உடனே அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல ரோடை கிராஸ் பண்ணணும். ரோடை கிராஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இந்த சைடும் பார்க்கணும், இடதுபுறமும் பார்க்கணும், வலதுபுறமும் பார்க்கணும். அப்போனா தான் நம்ம என்ன பண்ண முடியும், ரோடை கிராஸ் பண்ண முடியும். திடீர்னு வண்டி வந்துச்சு, நம்ம நடுவில் போயிட்டோம்னா என்ன ஆகிடும், ஆக்சிடெண்ட் ஆகிடும் இல்லையா. அதனால் ரெண்டு பக்கமும் பார்த்துக்கிட்டு தான் நம்ம பழத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் பார்த்து கிராஸ் பண்ணி போய் பழம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பழம் வாங்கினோடனே என்ன பண்ணுது சின்னுன்னா, நான் உடனே சாப்பிட்றோமா அந்த பழத்தை அப்படின்னு சொல்லி சொல்லுது. நம்ம என்ன பண்ணக்கூடாது, உடனே பழத்தெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா சாலை ஓரமாக வச்சுருக்காங்க இல்லையா, அது மேலே தூசிலாம் படிஞ்சிருக்கோம்ல, அதனால் கழுவிட்டு தான் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு பாடமாக கற்றுக்குச்சு. நெக்ஸ்ட்டு பழம் சாப்பிட்ட பிறகு அந்த தோலை என்ன பண்ணலாம், வெளியில் போட்டுடலான்னு நினச்சிச்சு, ரோட்டில் போட்டுடலான்னு. ஆனால் அம்மா என்ன சொல்கிறாங்க, ரோட்டில் போடக்கூடாது, குப்பை தொட்டில் தான் போடணும் அப்படின்னு சொல்கிற இன்னொரு பாடத்தையும் அது கற்றுக்குச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு தோட்டத்துக்கு போகிறாங்க. அங்கே போனவுன்னா அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க, நீ கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம், அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சின்னுக்கு. சரி நானே சொல்கிறேன், சின்னுக்கே என்ன சொன்னாங்கன்னா, சின்ன என்ன சொல்லுது, பூக்களை பறிக்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க அப்படிங்கிறத ஒரு பாடத்தை கற்றுக்குச்சு. அப்போ இந்த கதை மூலிமா என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க, வரிசையாக நிற்கணும், ரெண்டு புறமும் பார்த்து தான் சாலையை வந்து கிராஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் பழத்தெல்லாம் கழுவிட்டு தான் சாப்பிடணும், சாப்பிட்ட பிறகு அதை வந்து என்ன பண்ணணும், குப்பை தொட்டியில் தான் போடணும் அப்படிங்கிறத இந்த லெசன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் கடைபிடிப்பீங்களா? ஓகே, தேங்க்யூ.